ஹாய் கைஸ், நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். ஒன் டே வீடியோ போட முடியல, அது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. ஓகே, அதனால் இப்போ ஒரு நியூ வீடியோ போகிறேன். மோஸ்ட்லி நம்ம என்னென்னா நிறைய பேர்து வந்து கம்ப்யூட்டர் வந்து வைரஸாக இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட் நம்ம சம் சாஃப்ட்வேர்ஸ் சம் மால்வேர்ஸ் அது மாதிரி நிறைய நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்மளோட கம்ப்யூட்டரில். இல்லை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வைரஸ் மால்வேர்ஸ்லாம் பேட்ச் ஆகி நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து நம்ம ஆன்டி வைரஸ் வாங்கினா ஒரு நல்ல ஆன்டி வைரஸாக இருக்கணும். நெட்டில் நிறைய அவைலபிள் ஃப்ரீ கிடைக்குது, பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. அது ஏதோ உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஷோ பண்ணால் காமிக்கும், இவ்வளோ வைரஸ் இருக்குது அவ்வளோ வைரஸ் இருக்குது க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு ஷோ பண்ணும், பட் ஆனால் அது ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணால் தான் எந்த ஒரு இதுவுமே ஒர்க் ஆகும். ஆக்டிவேஷன் பண்ணாமல் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணால் அது ஜஸ்ட் என்னென்ன வைரஸ் இருக்குன்னு மட்டும்தான் காமிக்கும், பட் ஆனால் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாது. ஸோ நம்ம அதை ஆக்டிவேஷனோட யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் இப்போ ஒரு ஆன்டி வைரஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா வித் ஆக்டிவேஷனோட இருக்குது, அதாவது உங்களுக்கு 1 இயர் கிட்ட ஆக்டிவேஷன் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அன்சிப் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி அந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா இதை அன்சிப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் எரர் குரு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், நம்மளோட சேனல் நேம் தான். வேணா அதையே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்சிப் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர். இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு பவராக இருக்கும், அதாவது நியூ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். இப்போது நியூ நியூ வைரஸ் மால்வேர்ஸ் ஸ்பிம்மர் நிறைய வருது ஸ்பைவேர்னு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்டேட் வேணால் நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறேன்னா ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ப்ரொடக்டிவாக இருக்கும். பென்ட்ரைவ் வைரஸ் இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் வைரஸ் இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம், வெப் ப்ரௌசர் அது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுலேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சீரியல் கீன் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஆக்டிவேஷன் கீ. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு மினிமேக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை. நெக்ஸ்ட் வந்து இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான், யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நான் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லோட் ஆகுது, லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேன் வச்சு நம்ம கம்ப்யூட்டர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு குயிக் ஸ்கேன் பண்ணணும்னா குயிக் ஸ்கேனும் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்கேன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோல்டரில் எவ்வளோ ஃபைல் வச்சுருக்கீங்கன்னு பொறுத்து 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ்னு ஆகும். குயிக் ஸ்கேன்னா மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ஆகிடும். ஃபோல்டர் ஃபைல் ஸ்கேன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஃபோல்டரில் மட்டும் வைரஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சம் டவுட் இருக்குது, இல்லை அதில் தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபைல் அந்த ஃபோல்டரை மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கரெக்டாக சொல்லணும்னா இப்போ பென்ட்ரைவில் வச்சுருக்கீங்க, அந்த பென்ட்ரைவ்க்குள்ளே ஏதோ வைரஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, அந்த மாதிரி சமயத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டர் ஃபைல் ஸ்கேனை. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌசர், நீங்கள் ப்ரௌசரை ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் ஸ்கேன் பண்ணிக்கலாம். மால்வேர் இன்டர்நெட் மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் சம் எது வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் வச்சுக்கலாம், தேவையில்லாத நீங்கள் கிளியரும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸும் பார்த்துக்கலாம், அதாவது எவ்வளோ பிளாக் பண்ணியிருக்கு வைரஸை, எவ்வளோ வைரஸை ரிமூவ் பண்ணியிருக்கு, ரிஸ்கியான வைரஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே காமிக்கும். நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம ஹோம்க்கே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 14 டேஸ் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான். ஸோ இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பே பண்ண சொல்லும். ஸோ நம்ம பே பண்ணலாம் பண்ண மாட்டோம், எப்பவுமே நம்மளுக்கு பே பண்ணி பழக்கமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஜஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவேட் நான் கொடுக்குறேன், ஆக்டிவேட்டின்னு கேட்டோடனே கீ கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு அந்த ஃபைலில் இருந்தது பார்த்தீங்களா அந்த கீயை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பழைய வீடியோ பார்க்கலாம், அதுலேயே பாருங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக், யூ ஆர் ஜஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட் பைட் ஃபினான்ஸ் த ப்ரோ வீஸ், தேங்க்யூ யுவர் கம்ப்யூட்டர், தேங்க்யூ டூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன் டேட் பார்த்தீங்கன்னா 1095, அதாவது 1000 டேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 3333 உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ 4 இயர்ஸ் நம்ம ஃப்ரீயாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ நம்மளால் ஸ்கேன் பண்ண மறந்துடுவோம், இல்லை டைம் இருக்காது. அந்த மாதிரி டைம்ஸ்லனா நீங்கள் எவ்ரிடேன்னு கொடுத்தா எவ்ரிடே ஸ்கேன் ஆகும், இல்லை அது ஃபுல் ஸ்கேன் ஆகணுமா குயிக் ஆகணுமான்னு சொல்லிட்டு நீங்களும் அதையே டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த டைம்ஸில் ஆகணும், ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, சம்டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு போயிடுவோம், இல்லைனா ஃப்ரீ டைமுக்கு வெளியே போவோம், அந்த டைம்ஸில் வந்து அது ஸ்கேன் பண்ணிக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் டைம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். அடுத்த ப்ராக்ஸி, உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராக்ஸி ஐபி அட்ரஸ் வேணும், சில பேர் என்ன பண்ணுவாங்க
நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்களாக ஒரு ஐபியை வந்து க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதில் அவ்வளோதான் இருக்குது ப்ரொடக்ஷன். அதான் நீங்கள் எதுக்கு இது ப்ரொடக்ஷன் போகணும், ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருக்குங்களா? அது இதை வந்து எனபிள் எடுத்துட்டீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. அதாவது நீங்கள் எதனா ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆன்டிவைரஸ் வந்து உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ண விட மாட்டேங்குதுன்னா, நீங்கள் ஜஸ்ட் எனபிள் ரியல் டைம்னு இருப்பீங்களா, அதுலேருந்து கிளிக்கை எடுத்துகிட்டு சேவ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி எனபிள் ரியல் டைம்னு கொடுத்தாவே ஓகே இன்ஸ்டால் பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எதுக்கு நான் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ஆன்லைனில் இருக்கும்போது உங்களுக்கு அப்டேட் வைரஸ் இல்லை மால்வேர்ஸ் அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ இல்லை நான் ஆஃப்லைனில் தானா, நீங்கள் ஆன்லைன் வச்சுருந்தீங்கன்னா ரீட்ரைன் கொடுங்க, ஆன்லைன் நான் கனெக்ட் பண்ணல ஆஃப்லைனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இக்னோர்னு கொடுத்துக்கிறேன், இக்னோர்னு கொடுத்தீங்கன்னா அது ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணும். ஸோ ரெண்டு விதத்துலையுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுவே ஆட்டோ டெலீட்லாம் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.